இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன் இங்கே வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆண்டு நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன் யோக நலதீசிசம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அதிலே வாசிக்க முடியும் அவருடைய நாமத்தின் மேல் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் மேலே விசுவாசிக்கணும் விசுவாசித்து அவரை இருதயத்திலே தெய்வமாக ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்போது இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அப்படி நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் வந்திருக்கீங்க வந்திருக்கிற நாம் அனைவரும் எப்படி அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்துக்கிறார் நம்ம இப்போ என்ன சொல்லலாம் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த உன்னத மனதுடைய தேவனுடைய பிள்ளைகள் நாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம தைரியமாக சொல்ல முடியும் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள் இப்போது சிலருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அனைவருக்கு நிறைய சிலவருக்கு சில நேரத்தில் சந்தேகம் வரும் நம்ம ஆண்டருடைய பிள்ளையா இல்லையா அப்படின்னு சில டவுட் வந்துடும் எப்போது வரும்னா சில தப்பு பண்ணும்போது தவறு போது ஏன்னா ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டாரோ தள்ளி வச்சுட்டாரோ அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுகிறேன் இங்கே நிறைய கொஞ்சம் பேர் தாய்மார்கள் எல்லாருக்கும் நிறைய பிள்ளைகள்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் முன்பதாக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை உங்களை ஒரு நாள் என்ன செய்யும் பதிர்த் எதிர்த்து பேசும் ஒரு நாள் உங்களை ஒரு கிண்டலாக பேசலாம் ஒரு நாள் உங்களை சில நேரத்தில் புறக்கணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு வரப்போகிற குழந்தை என்ன செய்யும் தப்பு பண்ணும் இல்லை நம்மளை எதிர்த்து பேசும் வளர்ந்த பிறகு ஒருவேளை அலட்சியமாக பேசலாம் இல்லை அவங்க வீட்டை விட்ட உங்களை நினைச்சுலாம் சேர்ந்த பிள்ளைகள் துரத்தலாம் கரெக்டா அப்படியெல்லாம் உங்களுக்கு செல்லதுல இங்கே யோசிச்சு பார்த்தா ஒருவேளை இந்த பிள்ளை வளர்ந்த போது எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ ஒருத்தருக்கு தெரியாது இல்லையா ஆனாலும் நாம் தைரியமாக குழந்தைகளை என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் யாராவது அதுக்காக பயந்து குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்களா இல்லை கரெக்டா அப்போ அந்த குழந்தை ஃப்யூச்சர்ல வருங்காலத்தில் என்ன போகுதோ யாருக்கும் தெரியாது ஆனால் தைரியமாக என்னுடைய பிள்ளை என்று நாம் என்ன செய்கிறோம் பெற்று எடுக்கிறோம் அது சாகர் வரைக்கும் நம்முடைய பிள்ளை வரைக்கும் நம்முடைய பிள்ளையாக தான் இருக்குது இல்லையா அதை மாற்ற முடியுமா முடியாத அதே போலவே தெய்வத்தில் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையில் சில தப்பு பண்ணும்போதோ இல்லைன்னா எதையோ அது அவருக்கு ஆண்டுக்கு பிரியமில்லாத செய்யும் போதோ நீங்கள் வேற பிள்ளையாக மாற முடியாது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க அவர் இந்த உலகத்தை உருவாக்க முன்பதாகவே இந்த மனித குலம் இந்த மனுஷர்கள் இப்படி பாவம் செய்கிறாங்க செய்வாங்க அவங்களுக்காக ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்யணும் கிறிஸ்து இயேசு அவர் இந்த உலகத்திற்கு வந்து பலியாக பலியாக வேண்டும் என்று அவர்கள் நாம் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே என்ன செஞ்சாங்களாம் திட்டம் தீட்டினார்களாம் அதைத்தான் வேதவசனம் சொல்கிறது உலக தோட்டத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செஞ்சா தீர்மானம் பண்ணி பேசுறாங்களாம் இதெல்லாம் அப்போ அப்படி தீர்மானம் பண்ணி பேசுறவங்க இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்த அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் நம்ம இன்னைக்கு மட்டுந்தான் நமக்கு தெரியும் இப்போ நடந்துட்டு இருக்கே தெரியும் நாளை நடப்பது நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் இனி என்ன நடக்க போகுது இனி என்ன நம்ம பேசுவோம் நம்ம என்ன செய்கை எப்படி இருக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும் கரெக்டா பேதுரு அவருடைய சீசனாக இருந்தான் அவர் அவர் மேலே விசுவாசமாக இருந்தார் ஆனால் அவர் கடைசியில் என்ன பண்ணிட்டார் மருதல் அடித்தார் கரெக்டா ஏய் ஏ அவருக்கு தெரியாது அவருக்கு எதிராக பேசவும் சத்தியமிடவும் தொடங்கினார் அவருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி பண்ணிட்டார் உடனே ஆண்டவர் இவன் ஒரு நன்றி கெட்டவன் இவன் இப்பொழுது என்னுடைய சீடன் என்று சொல்வதற்கோ இல்ல என்னுடைய தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கோ லயக்ல வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரா என்ன பண்ணாரு அவனை திரும்பி அன்போடே பார்த்தார் இல்லையா பார்த்த உடனே அந்த அன்பின் பார்வையினால அவன் என்ன பண்ணான் அழுதான் மனம் கசந்து அழுதான் அதே மாதிரிதான் ஆண்டவர் யாரையும் அவருடைய நாமத்த மேல் விசுவாசம் உள்ள எந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல ரிஜெக்ட் பண்ணுறதில்ல சின்ன பிள்ளைகளும் குறும்பு பண்றாங்க நிறைய குறும்பு பண்ணுவாங்க ஆனா அதுக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுறோமா இல்ல பாருங்க நம்முடைய பிள்ளைகள் நம் பொல்லாத தகப்பன் தக தாயாகி இந்த உலகத்தின் தாய் தகப்பன்மார் அவருடைய பிள்ளைகளுக்கு அவங்க என்ன தீமை என்ன ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தப்பு பண்ணா கூட அவங்க மேலே அன்பு செலுத்துகிற பெற்றோராக இருக்கும்போது இந்த ஆண்டவர் உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்மையும் உருவாக்கின இந்த பொல்லாத தகப்பன் தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாதவர்களையும் கூட சேர்த்து உருவாக்கின அந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருப்பார் யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டார் புறம்பே அல்ல மாட்டார் அவருங்களை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார் அதனால நம்ம மனசில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம மனசில் ஒரு எண்ணம் இருக்கணும் இந்த உலகத்திற்காக உலகத்தினுடைய பாவங்களுக்காக தான் அவன் இந்த உலகத்தில் வந்து என்ன செய்தார் பிறந்தார் அந்த பிறந்த ஆண்டவர் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் ரிஜெக்ட் பண்ண மாட்டார் நம்ம நிறைய நேரத்தில் அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம உடத்துல அன்புள்ளவராக இருக்கிறார் அவர் நம்ம பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோமோ அதை அதிகமாக நம்மை நேசிக்கிறார் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் போனால் கூட ஆண்டவர் உங்களை என்னை மறுபடியும் என்ன செய்வார் தமிழத்தில் சேர்த்துக்கொள்வார் ஒருபோதும் உங்களை நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லை என்று சொல்ல யாருக்கும் முடியாது அவர் கொடுத்த அதிகாரம் அந்த அதிகாரம் மேல் இருக்கிறது ஸோ நம்ம மனசில் எப்பொழுதும் மனதில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் சென்டர் ஸ்கூல் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை பெரியவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கின்றோம் நம்ம நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் எப்போமும் அவருடத்துல அப்பா என்று கூப்பிடத்தக்க அதிகாரத்தை பெற்று இருக்கிறோம் அந்த அதிகாரத்துடைய வாழுங்கள் கத்துறங்களா சிறுதிப்பா